ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கடந்த 22ஆம் தேதி டிஎன்பிசி தலைவர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன முடிவுகள் அப்படின்னு பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ அது அந்த முக்கியமான முடிவுகளை, முதல் முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி தேர்வில் கட்டாயமாகிறது தமிழ் பாடம். ஸோ வந்து டிஎன்பிசி தேர்வில் வந்து கம்பல்சரியாக வந்து தமிழ் பாடம் வந்து கட்டாயமாகிறது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து தமிழ் படிக்கிற மாணவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு இன்னும் பெட்டராக ஸ்கோர் பண்ணலாம், சரிங்களா? முதல் முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி தேர்வில் தமிழ் படிக்கும், அதாவது தமிழ் பாடம் கட்டாயமாகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த தமிழ் பாடத்தாளி, அதாவது தமிழ் பாடம் வந்து கட்டாயமாகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ் பாடத்தாளில் குறைந்தபட்சம் 45 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பிற தாள்களை மதிப்பிடும் வகையில் தேர்வு நடைமுறையில் மாற்றம். ஸோ வந்து தமிழ் மாடங்கள் வந்து கட்டாயமாகிறது, ஆனால் அந்த தமிழ் பாடத்தில் வந்து குறைந்தபட்சம் 45 மதிப்பெண்கள். ஸோ குறைந்தபட்சம் 45 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே பிற தாள்களை மதிப்பிடும் வகையில் தேர்வு நடைமுறையில் மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தமிழ் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி, இந்த தமிழில் வந்து மினிமம் வந்து 45 கொஸ்டின் எடுத்தால் தான் வந்து நீங்கள் வந்து அடுத்த பேப்பருக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, முக்கியமான முடிவு இது வந்து நமக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தால் முக்கியமான முடிவு தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 மற்றும் உள்ளிட்ட தேர்வுகளுக்கான அறிவிப்பாணையை அடுத்த மாதம் வெளியிட டிஎன்பிஎஸ்சி முடிவு. ஸோ வந்து இது வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான நல்ல விஷயந்தான். அதாவது குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4க்கான தேர்வு அட்டவணை, ஸோ தேர்வுக்கான அட்டவணை அறிவிப்பு வந்து எந்த மாதம் வெளியாகுதும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா, அடுத்த மாதம் வெளியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவே வந்து நீங்கள் படிக்க தயாராகணும். ஏன்னா வந்து நீங்கள் ஷெடியூல் போட்டாங்களா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 60 டேஸ் 70 டேஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. அதனால் வந்து இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க. அதனால் வந்து தமிழ் கம்பல்சரிங்கிறதுனால நீங்கள் வந்து தமிழுக்கு பயப்பட தேவையில்லை. தமிழ் படிக்கிறவங்களுக்கு தமிழ் கம்பல்சரிங்கிறதுனால தமிழுக்கு வந்து பயப்பட தேவையில்லை. இந்த தமிழ் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக அடுத்த மாதம் வந்து கம்பல்சரியாக குரூப் 2, குரூப் 2K, குரூப் 4 ஷெடியூல் வந்து வெளியாகிடும். அதனால் இப்போயிலேருந்து படிக்கிறதுக்கு தயாராகிருங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டிஎன்பிசி தரப்புலேருந்து தற்போது வெளியிட்டுள்ள முக்கியமான புதிய மாற்றங்கள், சரிங்களா? ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.